ரம்ஜான் ப்ளாக் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரம்ஜான் அன்னைக்கு வழக்கம் போல இல்லாமல் ரொம்ப பிஸியாக போச்சு, வீட்லேயே இருக்க முடியல, காலையிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கு முதல் நாள் பிறை பார்த்ததுலேருந்து என்னுடைய சின்ன சின்ன சில ஒரு கிளிப்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். வழக்கம் போல் முதல் நாளே வந்து குலாப் ஜாமுன் செய்ய ஆரம்பித்தாச்சு. குலாப் ஜாமுன் மற்ற நாட்களை சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ரம்ஜான் ஃபெஸ்டிவல் டைத்தில் சாப்பிட்றது ரொம்ப ஸ்வீட்டாக தெரியும், எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவும் தெரியும். ஸோ ரெண்டு பேக்கெட் நார்மலாக இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கேன். ப்ரெட் குலாப் ஜாமுன், ரவை குலாப் ஜாமுன் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணலை. ஸோ நார்மலாக இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பயன்படுத்தி செஞ்சாச்சு. இந்த பக்கம் சுகர் சிரப்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குலாப் ஜாமுன்களை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு அதன் ஓவர் நைட் வைக்கும் போது நல்லா ஜூஸியாக ஊறி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3-4 ஹவர்ஸ் போதும் தான், பட் ஓவர் நைட் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் குனாஃபா செய்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன். குனாஃபா வட்டலப்பம் இந்த மாதிரி சிலது செய்யணும். பிறகு நைட்டு தூங்கி எழுந்து காலையில் ஃபஜர் தொழுகைக்கான பாங்கு, ஃபஜர் தொழுகைக்கான அழைப்புகள் இருந்தது. எல்லோரும் தொழுகை கிளம்பிட்டு இருந்தாங்க. பெருநாளுடைய காலையே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் அந்த நாள் சூப்பராக ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அது மாதிரி தான் அன்றைய நாள் வந்து சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் காலையில் தகஜத்துக்கு எழுந்திருக்கும் போதே சின்ன சின்ன வேலைகளை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அது மாதிரி தான் இந்த பக்கம் வட்டலாப்பம் செய்யணும். வட்டலாப்பத்துக்கு முட்டை, தேங்காய் பால், சுகர் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணது தான். ஸோ தனியாக ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 1.5 கப் அளவுக்கு முட்டை எடுத்துகிட்டு ஏலக்காய் பவுடர் உப்பெல்லாம் போட்டு பீட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பெரிய டீட்டெயிலில் ரெசிபி நிறைய விதமாக செஞ்சு காட்டியிருக்கோம். ஸோ அதில் ஒரு ரெசிபி தான் இது. ஸோ அதில் ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணிக்கிட்டேன். கைகளால் பீட் பண்ண முடியல, நிறைய ஒர்க் இருந்ததால் வட்டலாப்பம் செஞ்சுருந்தேன். நம்ம மோஸ்ட்லி எனக்கு வந்து கருப்பட்டி வட்டலாப்பம், வெல்லம் போட்டு செய்கிற வட்டலாப்பம் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் சுகர் சேர்த்து செய்கிறது வந்து நார்மலாக எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற மெத்தட், எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சுகர் சேர்த்து தான் எனக்கு செஞ்சுருக்கேன். இது கூட வந்து இடியாப்பம், மட்டன் கறி, வடை சட்னி, வடைக்கு மெது வடைக்கு சட்னி இருக்கும்ல, ஸோ அது மாதிரி கூடவே வந்து குனாஃபா, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி காலையில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எந்த ஸ்நாக்ஸும் செய்யலை. எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் தான். ஸோ எல்லார் வீட்லேயுமே அந்த இதே மாதிரியே ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கிறதால பெருசாக பகிர்ந்துக்கிட்டு செய்கிற மாதிரியான சர்க்கிள் இல்லை. எல்லாமே மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் தான் ஃபுல்லாகவே இருப்பாங்க. இந்த பக்கம் பால் காஞ்சிட்டு இருந்தது. மட்டன் கறிக்கு இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கேன். நாள் தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருந்தது. இண்டஸ் வயலேருந்து சில ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஸோ காலையில் அந்த புது பாத்திரத்திலே சமைச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து ஃப்ரை பேன். நார்மல் நம்ம வந்து கூட்டு பொரியலேருந்து சிக்கன் மட்டன் ஃப்ரை பண்ணுறது, சிக்கன் மட்டன் ரோஸ்ட் பண்ணுறதுலேருந்து, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுலேருந்து, இப்படி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நான்ஸ்டிக்கெல்லாம் எவ்வளோ கெடுதின்னு நான் சொல்லி தெரிய வேணாம். ஸோ அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் இந்த எஸ்எஸ் பாத்திரங்கள். அது இண்டஸ் வேலியோட எஸ்எஸ் பாத்திரங்கள் பற்றி சொல்லவே வேணாம். நான் பயன்படுத்துகிற எல்லாமே, இப்போ ஈவன் நான் செஞ்ச குலாப் ஜாமுன் செஞ்சது, வட்டலாப்பம் செஞ்ச மிக்ஸாக அந்த குக்கராக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஹெவி வெயிட்டு, பாட்டம் அடி தூர் நல்லா கனமாக இருக்கிறதால அடி பிடிக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எஸ்எஸ் அண்ட் கேஸ்ட் அயனில் நீங்கள் சமைக்கும் போது அலுமினியம் பாத்திரங்களையோ அல்லது நீங்கள் வந்து இந்த நான்ஸ்டிக்லேயோ பயன்படுத்துகிறவரை இந்த மாதிரி பாத்திரங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக இண்டஸ் வேலி ப்ராடக்ட் அப்படிங்கும் போது லாங் லைஃப் வரும், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். அடுத்ததான் இந்த பாட் வாங்கியிருந்தேன். இதில் நீங்கள் குழம்பு செஞ்சுக்கலாம், சாம்பார்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பாட் நம்மகிட்ட இருக்குது, பட் இந்த மாதிரி ஷேப்பில் இல்லை. ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். இதில் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு குக் பண்ணி காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இண்டஸ் வேலியோட கிளாஸ் லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. ஸோ நல்ல ஹெவி பாட்டமோட வந்திருந்தது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் நம்ம பாப்பாஸ் கிச்சன் அப்படிங்கிற கூப்பன் கோட் பயன்படுத்துறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 12% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாகவே நிறைய டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கோம், அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 12% டிஸ்கவுண்ட்லேயும் வாங்கிக்கலாம் நம்ம கூப்பன் கோட் பயன்படுத்தும் போது. இது வந்து ஆப்பம் செய்கிறதுக்கான பேன். ஆப்பம் பேன் மட்டும் என்கிட்ட வந்து நான்ஸ்டிக் இருந்தது, மற்ற எல்லாத்தையும் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆப்பம் பேன் மட்டும் என்கிட்ட இல்லை. ஸோ கேஸ்ட் அயனில் ஆப்பம் செய்கிறதுக்காக நான் வாங்கிட்டேன். கைப்பிடி சுடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சிலிக்கான்லேயும் இது கொடுத்துருக்காங்க. கூடவே தோசை தவா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வேக வேகமாக குக் பண்ணும்போது நான்ஸ்டிக் தான் ஈஸியாக எடுப்போம்ல. ஸோ நான்ஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஒன்லி சாய்ஸ் உங்களுக்கு எஸ்எஸ் அல்லது இந்த மாதிரி கேஸ்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டாக இருந்தாலும் லாங் லைஃப் வரும் உங்களுக்கு, கொஞ்சம் கூட ஃபேட் ஆகாது. இண்டஸ் வேலி ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய கிச்சனில் இருக்கிறது 99% எல்லா ப்ராடக்ட்டுமே இண்டஸ் வேலி ப்ராடக்ட் தான். நான் குக் பண்ணுற எல்லா பாத்திரங்களுமே, ஸோ அதில் நான் இப்போதைக்கு புதுசாக நம்மளுடைய கிச்சனில் ஆட் ஆகிருக்கிறது இந்த 4 பாத்திரங்களும். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.
ஸோ அதில் தான் இப்போ குனாஃபா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் குனாஃபா டவ் எடுத்துருக்கேன், கூடவே கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குனாஃபா ரெசிபி நம்ம நிறைய டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம புதுசாக வாங்கின அந்த இண்டஸ் வேலி பேன் ஃப்ரை பேன் இருக்குல்ல, ஸோ அதில் தான் குனாஃபா செய்ய போகிறேன். பாத்திரங்கள் ஒட்டாமல் வரணும், நான்ஸ்டிக் பயன்படுத்துவோம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரைங் பேன்லேயே உங்களுக்கு ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ கொஞ்சம் பட்டர் தடவிட்டு, லைட்டாக பட்டர் தடவிட்டு குனாஃபா டவ் மேலே வச்சு, மேலே கொஞ்சமாக சீஸ் க்ரீம் இல்லாத நார்மலாக வீட்டில் செய்கிற க்ரீம் ஏதாவது வச்சுட்டு மேலே கொஞ்சம் குனாஃபா டவ். இதை நம்ம நார்மலாக அவனில் செஞ்சு காட்டியிருக்கோம், ஸ்டிக் பாத்திரத்துலேயும் செஞ்சு காட்டியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இப்போ இதில் செய்கிறே ரொம்ப சூப்பராக வரும். ஒரு 7-8 நிமிஷம் குறைவான தீயில வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் கீழே ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததும் இதை மேலே சுகர் சிரப் சேர்த்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். நான்ஸ்டிக் இல்லாமலே ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. நம்ம பயன்படுத்துகிற எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்து இண்டஸ் வேலியோட ப்ராடக்டில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பிறகு தொழுகை முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயாச்சு, அங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிறநாள் அன்னைக்கு மதியம் லஞ்சு அம்மா வீட்டில் தான். ஸோ சாப்பாடு சாப்பிட்டு முடித்த பிறகு கலைஞர் பூங்காண்டு புதுக்கோட்டையில் ஒரு பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரீசன்ட் டயத்தில் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது, பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் டே நீங்கள் அங்கே இருந்தால் கூட சூப்பராக இருக்கும். வெளியூர்லேருந்து வரீங்கன்னா ஃபுல் டே கூட நீங்கள் இருக்கலாம். பட் நாங்கள் ஒரு 2 hours தான் அங்கே இருந்திருப்போம். பிள்ளைங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸ்கூல் டேஸ் சம்மர் லீவ் வேறு இருக்குது, பெருநாளுடைய கொண்டாட்டங்கள் இப்படி எல்லாத்தையும் வச்சு பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. புதுக்கோட்டை அல்லது புதுக்கோட்டை சுற்றி உள்ள மக்கள் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். மஸ்ட் நீங்கள் ஒன்ஸாவது பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க. நம்ம ஊரில் இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ், அதுவும் அழகாக, இப்போ ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். என்ட்ரி ஃபீஸ் ஜஸ்ட் 20 rupees தான். உள்ளுக்க தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் வந்து 20, 30, 50 சில சார்ஜஸ் பண்ணுறாங்க, பட் ஒர்த்து தான் சொல்லுவேன். ஸோ பெருநாள் அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிஸியாக இப்படி தான் போச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்வீட் செஞ்சது மட்டும்தான் நான் வீட்டில், மதியம் லஞ்ச் அம்மா வீட்டில் முடிச்சுட்டு ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி கலைஞர் பூங்கா தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ டீட்டெயிலாக நான் எடுக்க முடியல. இதுக்கடையில் நான் கேமரா எடுத்துகிட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அன்றைய தினத்தை வந்து நான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால தான் சில கிளிப்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது வ்ளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.